ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட்டு அப்டேட்டாக நம்ம சூர்யா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் எதிர்க்கும் துணிந்தவன். இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் வந்து டுமாரோ 6 PM ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து வாடா தமிழ் டைட்டிலையும் வச்சுருந்தாங்க, ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ஹிட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை நம்ம டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, நம்ம பாண்டியராஜ் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் கலானிமான் ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டாக அப்டேட்டாக நம்ம லக்ஷ்மி மேனன் ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி தான் ஏஜிபி இஸ்கி சோ பிரினியா. இந்த படத்துக்கான டீசர் வந்து 2 Days மூவி பஃப் யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு செகண்ட் லுக் போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையை வேறு லெவலாக ஆச்சு. இந்த படத்துக்கான டீசர் உண்மையில வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ரமேஷ் சுப்ரமணியன் தான் இயக்கியிருக்காரு. 2021 நம்ம லக்ஷ்மி மேனுக்கு சொல்கிற அளவு எந்த படமும் ஹிட்டு கொடுக்கல. மேபி 2021 ஹிட்டு தர அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா நம்ம திரைப்படக்குள்ளேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம அபலா அக்னி சர்வானந்த் ஆக்டிங்கில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி தான் கனம் மூவி. இந்த படத்துக்கான டீசர் வந்து டுமாரோ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ட்ரீம் மாரி பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஜோக்ஸ் பீஜாய் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை நம்ம ஸ்ரீ கார்த்திக் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான டீசர் எப்படி இருப்பதும் டுமாரோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம ஜி பிரகாஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவி தான் பேச்சுலர் மூவி. இந்த படத்தை வந்து பிக் ஸ்கிரீன் தேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பப்ளிக்கையோட இந்த மூவி வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. இந்த மூவி வந்து January 3 சோனியில் ஓடிடி ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம சத்தீஷ் செல்வராஜ் தான் இயக்கியிருக்காரு. இந்த மூவி ஒரு பிளாக்பஸ்டர் ஃபிலிம்லேயே சொல்லலாம். நம்ம ஜி பிரகாஷ் கேரியரில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கோலிவுட் அப்டேட்ஸ் தமிழ் தெரிஞ்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.